ஹாய் நண்பா, ஸோ இன்றைக்கான வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி இன்றைய வேலை வாய்ப்பை ஷார்ட்டாக பார்த்துடலாம். அதாவது 19/3/2021 இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய அரசு வேலைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரெக்ரூட்மெண்ட், அதாவது 12ஆம் வகுப்பு படித்து முடிச்சுட்டு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி வச்சுருப்பாங்களே, ஸோ அவங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு தான் இது. அதுக்கப்புறம் ஐஐடி மெட்ராஸ்லேருந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் அழகப்பா யூனிவர்சிட்டியில் வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. NTPC நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன், அங்கேருந்து ஸ்பெஷலிஸ்ட் கேட்டகரியில் வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா TNTRBயில் 2098 வேகன்சி, இதற்கான ஒரு லாஸ்ட் டேட்டு 25/3/2021. இது ஏற்கனவே விட்டுருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் தான், லாஸ்ட் டேட் ரிமைண்ட் பண்ணுறதுக்காக அதையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் வெப்சைட் www.tnjobszone.com அப்படிங்கிற வெப்சைட்டில் ஹோம் பேஜ்லேயே கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஜாப்புக்கான ஒரு அஃபீஷியல் அப்டேட் தான் இது. அரசு பள்ளிகளில் 484 புதிய பணியிடம், அதாவது தமிழக அரசு பள்ளிகளில் இளநிலை உதவியாளர் மற்றும் எழுத்தர் பதவிகள் கிட்டத்தட்ட ஒரு 484 வேகன்சிஸ் இருக்குது. இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து இப்போ வந்து அனுமதி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கடந்த 2020-2021 ஆண்டிற்கான மானிய கோரிக்கையின் போது பள்ளி கல்வி அமைச்சர் செங்கோட்டையன் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் நிர்வாக அலுவலக பணிகளை மேற்கொள்ள ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள் உருவாக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக வந்து அறிவிப்பு வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த அறிவிப்பை வந்து மேற்கோள் காட்டி இந்த ஜாபை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு தமிழக அரசு வந்து ஒரு பெர்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வேகன்சிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 484 வேகன்சிஸ். இந்த 484 வேகன்சிஸில் இளநிலை உதவியாளர்னு சொல்லக்கூடிய ஜூனியர் அசிஸ்டண்ட் வந்து ஒரு 389 வேகன்சிஸ் இருக்குது. பதிவரை எழுத்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெக்கார்ட் கிளர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 95 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இந்த வேலைக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பிலிருந்து எனி டிகிரி வரைக்கும் படித்திருந்த கேண்டிடேட் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மாத ஊதியமாக இரண்டு வகையான போஸ்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி ஒரு 19,500 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக 50,000 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்வோ கட்டணமே எதுவுமே இருக்காது, டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வேலைக்கான ஒரு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், அப்ளிகேஷனாக இருக்கட்டும், அது வந்து கூடிய விரைவில் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்ததும் நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணிடலாம். ஸோ இந்த வேலைக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலெக்ஷனுக்கு அப்புறம் அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்படி இல்லைனா எலெக்ஷனுக்கு முன்னகூட்டியே அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்ததும் நம்ம சேனலை வீடியோ மூலமாக தெரியப்படுத்திடலாம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் TNJOBSZONE. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சி யூ, பாய்.